யார் வேணாலும் தேய்க்கலாம், சின்ன பிள்ளையிலேருந்து பெரிய ஆள் வரைக்கும் நம்ம தேய்க்கலாம். இது ஒரு நல்ல ஒரு எண்ணெய், நல்ல ஒரு காய்ச்சினா கற்றால எண்ணெய். தலை முடி கொட்டாமல் நல்ல வேரெல்லாம் ஊனி அழகாக நல்ல தழுக்க ஆரம்பிக்கும். முடி இல்லாத இடத்துல கூட நல்ல முடி முளைச்சி நல்ல வரும் பார்த்துக்கிடுங்க. இதே மாதிரி செய்யுங்க. வெல்கம் டு அம்மா சமையல். அம்மா இன்னைக்கு உங்களுக்கு நம்ம கற்றாழையில் எப்படி எண்ணெய் காய்ச்சலாம், அது நம்ம காய்ச்சி இப்படி தேய்ச்சோம்னா ஒரு முடி கொட்டாமல் முடி கற்றாழை போல பல பலன்னு நல்ல வலு வலுன்னு முடியும், நீளமாக நல்ல கெட்டியாக நமக்கு வளரும். வாங்க அதை அம்மா எப்படி காய்ச்சலான்னு சொல்லித்தேன். அம்மா இப்போ மூணு கற்றாழை எடுத்திருக்கேன். இந்த மூணு கற்றாழை நீங்கள் நறுக்கின உடனே கீழே அடியில் கொஞ்சம் மஞ்சள் கலரில் அப்படியே சீல் வடியும், அதை அப்படியே கொஞ்சம் நேரம் அப்படியே வச்சுருங்க. அவ்வளோ வடிஞ்சதுக்கப்புறம் அம்மா அப்படி கழுவி பறிக்க நல்லா எடுத்துகிட்டு வந்திருக்கேன். எல்லாம் வடி விட்டு நல்லா கழுவி எடுத்துட்டேன். இப்போ இதை நம்ம ஓரத்தில் உள்ள முள்ளை அப்படியே சீவிட்டு உள்ள உள்ள ஜெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம். பார்த்தீங்களா, மேலே உள்ள தொழில் எடுத்தோன்னு உள்ளுக்க ஜெல்லு எவ்வளோ கெட்டி எவ்வளோ அழகாக வருது பார்த்தீங்களா. மூணு துண்டையும் நல்லா வெட்டி அம்மா துண்டு துண்டாக நல்லா எடுத்துட்டேன். அம்மா எடுத்தது வந்து ஒரு 200 கிராம் இருக்குது பார்த்துக்கிடுங்க கத்தாழை ஜெல்லு. இந்த 200 கிராம் கத்தாழை ஜெல்லுக்கு நம்ம இதே அளவுக்கு தான் இப்போ தேங்கனையை எடுக்க போகிறோம். சுத்தமான தேங்கனை செக்கில் ஆட்டி எடுப்போம் பார்த்தீங்களா, இந்த சுத்தமான தேங்கனை. அம்மா ஒரு 200 கிராம் தேங்கனை எடுத்திருக்கேன் பாருங்கள். செக்கில் ஆட்டின எண்ணெய் 200 கிராம், கத்தாழை ஜெல்லு 200 கிராம். இப்போ அம்மா இந்த கத்தாழை ஜெல்லு கூட ஒரு துண்டு இஞ்சி பாருங்க, இந்த ஒரு துண்டு இஞ்சி, இந்த அளவுக்கு இந்த இஞ்சியை இப்போ தோலை சீவிட்டு நல்லா சுத்தம் பண்ணி கழுவிட்டு துண்டு துண்டாக நம்ம இந்த ஜெல்லு கூட வெட்டி போட்டுக்கலாம். இஞ்சி நல்லா தோலை நல்லா சீவிட்டு அது அப்புறமா ஒரு தடவை நல்லா கழுவிட்டு சின்ன சின்ன துண்டாக வெட்டி நம்ம இந்த கத்தாழை ஜெல்லு கூட போட்டுக்கலாம். இந்த இஞ்சியை ஏன் நம்ம போடுறோம்னா, நல்ல முடிய வேர்லேருந்து முனி வரைக்கும் நல்ல ஒரு ஸ்ட்ராங் கொடுக்கும். பொடுகு தலையில் இருந்தாலும் ஒன்றும் இல்லாமல் போயிடும். பேனு கடி ஈறு ஒட்டு ஒன்றுமே தலையில் இருக்காது. நல்ல ஒரு சுத்தப்படுத்தும் தலையை. இஞ்சி நல்லா சீவிட்டோம். இப்போ நம்ம கொஞ்சம் சுத்தமான தண்ணியில் இதை நல்லா கழுவி எடுத்துக்கலாம். நல்லா கழுவியாச்சு. இப்போ நம்ம கத்தாழை ஜெல்லில் இதை துண்டு துண்டாக வெட்டி போட்டுக்கலாம். எக்கண்ட கொண்டு இஞ்சியில் ஒரு தூசி எதுவுமே இல்லாமல் நல்லா சுத்தப்படுத்தி நல்லா எடுத்துக்கிடுங்க. இப்போ நம்ம ஜெல்லையும் இஞ்சியும் ஒன்றா போட்டு வச்சுருக்கோம். இப்போ அதை மிக்ஸியில் போட்டு ஒன்றா அரைச்சி எடுத்துக்கலாம். ஒன்றா போட்டுட்டோம். இப்போ அம்மா அரைச்சி இதை கொண்டு வரேன் பாருங்கள். இப்போ நம்ம நல்லா ஜெல்லை அரைச்சாச்சு. இப்போ நம்ம இதையும் ஒரு கிண்ணத்தில் அப்படியே ஊற்றிக்கலாம். கத்தாழை அரைக்கும் போது தண்ணி ஊற்றி அரைச்சிடாதீங்க. அந்த கத்தாழையை தான் அரைஞ்சி இப்படி வரும் தண்ணியாக. இஞ்சியும் கத்தாழை மட்டும்தான் அரைக்கணும் கத்தாழை ஜெல்லை. இப்போ நம்ம எண்ணெயும் ஜெல்லும் நமக்கு சமமாக இருக்குது. இப்போ அம்மா அதை எப்படி காய்க்கலான்னு உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ நம்ம ஸ்டவ் ஸ்டார்ட் பண்ணி அதில் ஒரு இப்படி ஒரு சட்டி வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம தேங்காய் வச்சுருந்தோம்ல, 200 தேங்காய் ஃபஸ்ட்டு ஊற்றிக்கலாம். அந்த எண்ணெய் ஊற்றின உடனேயே அந்த ஜெல்லையும் ஊற்றிடுங்க. கொஞ்சம் எண்ணெய் சூடாயிட்டுனா மேலே தெரிச்சிடுங்க. இதை ஊற்றும்போது ஸ்டவ்வை பாஸ்டாக வச்சிடாதீங்க. சீக்கிரமாக எண்ணெய் சூடாகி கறிய ஆரம்பிச்சிடும். அந்த கத்தாழை உள்ள சார் பூரா நம்மளுக்கு அதில் இறங்காது, சீக்கிரமாக கரிஞ்சு போயிடும். அடுப்பை ஸ்லோவாக வச்சு நல்லா கிண்டிக்கிட்டே வாங்க. பார்த்தீங்களா எப்படி கொதிக்க ஆரம்பிக்கும் பார்த்தீங்களா, இப்படி ஸ்லோவாக தான் கொதிக்கணும். அது வேக 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 நல்லா அதில் உள்ள ஃபுல்லாக இறங்கி நல்ல எண்ணெய் நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ நம்ம இது கூட 1 ஸ்பூன் மிளகு போட்டுக்கலாம். இந்த மிளகு எதுக்கு போடுறோம்னா, நம்ம சில பேருக்கு தலையில் இந்த புழுகு கடித்து அந்த இடம்லாம் கொஞ்சம் தழும்பு தழும்பாக இருக்கும் பார்த்துக்கிடுங்க. அதிலலாம் முடியே முளைக்காது, அது வெறும் தழும்பாக இருக்கும். பார்க்கவே நம்மளுக்கு ஒரு மாதிரி தெரியும், நம்மளுக்கு இப்படி தழும்பாக இருக்கே இதில் எப்போ முடி முளைக்கும். இன்னும் ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கும். இந்த மிளகு வந்து எவ்வளோ ஒரு விஷக்கடிய நல்ல ஒரு தீக்கக்கூடிய மருந்து. அதனால் நம்ம தலைக்கு இதில் போட்டு காய்ச்சி நம்ம தலைக்கு தேய்ச்சமாகும். எந்த புழுக்கடியோ பூச்சிக்கடியோ எது இருந்தாலும் ஒன்றுமே இல்லாமல் நல்லா ஆகி வரும் தலை. பார்த்தீங்களா இவ்வளோ தர காய காய எவ்வளோ ரொம்பவும் பார்க்க ரொம்பவும் ஒரு மாதிரி முறை முறையாக எப்படி இருந்துச்சு பார்த்தீங்களா. நல்லா காஞ்சிட்டு இப்போது காஞ்சி முடிஞ்சோன்னா எப்படி முறையெல்லாம் கீழே போய் எப்படி நல்ல ஒரு எண்ணெய் தெளிவாக கிடச்சிட்டு பார்த்தீங்களா. இப்படி நல்லா காய்க்க தட்டி நல்லா காய்ச்சி எடுக்கணும் பார்த்தீங்களா. காஞ்சி முடியவும் இப்படி அதை சலசலப்பெலாம் இல்லாமல் இப்படி நின்ற பிறகு தான் கொஞ்சமாக இந்த கருவேப்பிலை இப்படி உருவி ஒரு குத்து கருவேப்பிலைய அதில் போட்டுருங்க. இதில் இப்படியே காஞ்சிட்டுனா அழகாக நமக்கு இது தலை எண்ணெயோடு சேர்ந்துடும். அந்த எண்ணெயோடு சேரும்போது நம்ம டெய்லி அன்றாட அதை தேய்ச்சி அழகாக நம்ம தலை சிவம் பார்த்திங்களா, அந்த எண்ணெயோடு சேர்ந்து தலையில் சேரும்போது கண்ணுக்கு நல்ல ஒரு தெளிவு கிடைக்கும் பார்த்துக்கிடுங்க. கண் பார்வைக்கு ரொம்ப நல்லது கருவேப்பிலை பார்த்திங்களா. எண்ணெய் எல்லாம் காஞ்சி நம்ம அந்த கத்தாழை எல்லாம் அரைச்சி ஊற்றுனதெல்லாம் போக வெறும் எண்ணெயே நம்மளுக்கு தெளிவாக கிடைச்சிட்டு. இப்படியே நம்ம ஒரு கிண்ணத்தில் அரிப்பு வச்சு வடி கட்டிக்கலாம் பார்த்தீங்களா. ஜெல்லு எவ்வளோ காரணம் அரைச்சி ஊற்றணும், ஒன்று கூட இல்லை பார்த்தீங்களா. அந்த போட்ட கருவேப்பிலையும் அந்த இஞ்சி துண்டு மிளகு தான் நம்மளுக்கு அதில் இருக்குது. அழகாக அதுலேயே நல்லா வெந்து அதை சார்புள்ள நல்லா இறங்கிட்டு இந்த எண்ணெயை நம்ம தலையில் தேய்ச்சிட்டு வந்தமாக்கும். நம்ம அன்றாடம் தேய்ச்சி தலைக்கு கட்டலாம், தலை சீவலாம். பிள்ளைங்களுக்கு ஆம்பளை பிள்ளைங்க பொம்பளை பிள்ளைங்க ஒன்றுமே கிடையாது, எல்லாருமே நம்ம தேய்ச்சி அழகாக நம்ம யூஸ் பண்ணலாம். யார் வேணாலும் தேய்க்கலாம், சின்ன பிள்ளையிலேருந்து பெரிய ஆள் வரைக்கும் நம்ம தேய்க்கலாம். இது ஒரு நல்ல ஒரு எண்ணெய், நல்ல ஒரு காய்ச்சினா கற்றால எண்ணெய்.
எப்படி செய்யலாம் நம்ம அவங்களுக்கு சொல்லி தந்திருக்கேன். இதே மாதிரி செஞ்சு பிள்ளைங்களுக்கு தேங்காய், நம்ம பெரியாட்களும் தேங்காய், நமக்கு ரொம்ப நல்லது, உடம்புக்கும் நல்லது. தலை முடி கொட்டாமல் நல்ல வேரெல்லாம் ஊனி அழகாக நல்ல தழுக்க ஆரம்பிக்கும். முடி இல்லாத இடத்துல கூட நல்ல முடி முளைச்சி நல்ல வரும் பார்த்துக்கிடுங்க. இதே மாதிரி செய்யுங்க. அம்மா, இந்த கற்றால என்ன காய்ச்சிந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.